வந்து நாலு நாள் தானே ஆகுது. நாலு நாள்ல இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியல. காலம் புறம் இதெல்லாம் தாங்கிட்டு எப்படிமா இருக்க? அது என் தலைவிதிமா, தலைவிதி. எனக்கு மட்டும் இப்படி ஒரு புருஷன் இருந்திருந்தா இந்நேரம் கழுத்து நெரிச்சு கொன்னிருப்பேன். அந்த தைரியம் எனக்கு இல்லையம்மா, அதனாலதான் இந்த நரகத்துல மாட்டு தவிச்சுட்டு இருக்கேன். நான் வரேம்மா. அம்மா சாந்தி, கட்டின பாவத்துக்கும் பெத்த பாவத்துக்கும் தான் நான் ஏற்கனவே இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ வேற என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியம்மா. என்ன மன்னிச்சிடுமா, நான் மனுஷங்க மத்தியில வாழணும்னு ஆசைப்படுறேன். இந்த மிருகங்களோட வாழ என்னால முடியாது, என்ன விட்டுடுமா? அம்மாடி சாந்தி, என்ன பாக்கணும்னு உனக்கு ஆசையா இருந்தா நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்ல வந்து என்ன பாருமா. நான் வரேம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொன்னேன், வந்து விசாரணை பண்றேன்னு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர். என்ன வந்து கிழிச்சார் சும்மாருன? பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? ராஜாவோட கோழி ஆயிட்டு போய் வந்திருக்காரு சும்மா என்ன? ஏய் என்னங்கடா குசும்பா, என்ன என்னங்க? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள போலீஸ் வந்ததே இல்ல. அப்படியே வந்தாலும் மத்தியில வருவாங்க, வந்து ராஜா வீட்டுக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு விருந்து சாப்பிட்டு சில்லறைய வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாலோ, நான் சில்லறைய வாங்கிட்டு போறேனா இல்ல அப்பனையும் பிள்ளையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறான்னு பொறுத்து இருந்து பாருங்க. ஜமீன்தார் புள்ளனா என்ன வேணா பண்ணுவீங்க, அத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? சும்மா இல்லாம ஐயா என்ன பண்ண போறீங்க? உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். இன்னொரு காலை அது காப்பாத்திக்கணும்னா அப்படியே போயிடு. இல்ல யாரு நம்ம சீதா எப்படி இருக்கேன்? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? என்னடி காலேஜ்ல முடிச்சுட்டு வந்துட்டியா? உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடி. என்னடி பண்றது, நம்ம ஊர்ல எட்டாவதுக்கு மேல படிக்க முடியாது. பிஏ படிக்கணும்னா மெட்ராஸ் போய்தான் ஆகணும். எங்க அப்பா என்னடானா படிப்பு முடியற வரைக்கும் ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால ஹாஸ்டல்ல இருந்து படிச்சு பரீட்சை எழுதிட்டு வந்துட்டேன். சீதா எப்படி வந்த? பஸ்ல. உனக்கு என்னடி, பெரிய படிப்பு படிச்சுட்ட, அடுத்த தடவை வரும்போது பிளஸர்ல தான் வருவேன். பிளஸரா? அப்படின்னா என்னடி? எங்க பாருடி பிளஸர்னா என்னன்னு தெரியல. ஆயிரம் தான் பிஏ ஏன்னு படிச்சாலும் நம்ம ஊர் அஞ்சாம் கிளாஸ் கிட்ட நிக்க முடியுமா? பிளஸர்னா பிளஸர் காருன்னு அர்த்தம். என்ன திடீர்னு எவ்வளவுமே காணும்? மாயமா மறந்துட்டாங்க? ஆமா குயில புயில தேடி ஒண்ணு கேளு, உன் மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாளு? ஆ முட்டை முட்டை கண்ணால தாசுத்தி வந்த பின்னால, அரட்ட ஜட போட்ட பொண்ணே வந்த மட்டி பின்னால. மாட செக்கு மாடு செக்கு மேட்டதா சுத்தி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நடு ரோட்லயே சுத்துத? அரே வா ஜிலேபி, இந்த செக்கு மாடு தனியா சுத்தாது, ஜோடி மாட்டோட தான் சுத்தும். ஏறிக்கிறியா? குழந்தை வண்டியில ஏறுமா ஐயா கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. குழந்தை வண்டியில ஏறுமா ஐயா கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. குழந்தை வண்டியில ஏறுமா ஐயா கொண்டு வீட்டுல விட்டுருவாரு. தலைவா குழந்தை வருது, தவழ்ந்து வருது, வண்டியில ஏற போகுது. குழந்தை கரும்பு வேணுமா? டேய் கைத்தடி, அதுக்கு வேற ஏதாவது நொண்டி மாடா பாரு, இது சண்டி மாடு, முட்டுச்சு வேலா எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடும். தலைவா என்னது? முற்ற மாடு தான்டா எனக்கு பிடிக்கும். பிடிக்கணும்டா அப்ப தமிழ் வாத்தியார்ல அதே திமிரு பொண்ணுக்கு இருக்குதுவோ? சீதா சாப்பிடு. முடியாது, இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவா? ஒண்ணு இல்ல அப்பா. அம்மா பாருங்கப்பா. என்னங்க அவள நிக்க சொல்லுங்க. ஐயா நிக்கிறேன். ஏய் ஏய் இப்ப என்ன பண்ணுவ? ஆஹா பிள்ளை தமிழை அன்னை தமிழ்
எவ்வளவு அழகாக துரத்துகிறது. நீங்க வா சீதா. மீனாட்சி, நீ என் மகளை மட்டும் பிடித்து விடு, 1000 முத்தங்கள் பரிசாக தருகிறோம். சீதா சீதா, என்னங்க உங்க பொண்ணு கூட என்னால ஓட முடியாது, முதல்ல சாப்பிட சொல்லுங்க அவளை. மீனாட்சி, நீ உன் மகளோடு ஓடி விளையாடும் பொழுது எவ்வளவு இளமையாய் விட்டாய் தெரியுமா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா புலவரே? யார் தாய் யார் மகள் என்றே தெரியவில்லை. அப்பா, தமிழ் புலவராச்சே, குசும்பு ஜாஸ்தி. உண்மையத்தனமா சொல்லுகிறேன், அவள் மட்டுமல்ல என்னையும் இன்னும் இளமையாகவே வைத்திருக்காள் உன் அன்னை. அதாவது புலவரே, எனது உங்க இளமை புராணம் போது முதல்ல சாப்பிட சொல்லுங்க அவளை. முடியாதுமா, வருஷம் பூராவும் ஹாஸ்டல்ல நானே தட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இன்னைக்கு அம்மா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். நியாயமான ஆசை, நீ ஊட்டி விட்டால்தான் நாங்கள் இருவருமே சாப்பிடுவோம். இருவருமே வா, என்ன எல்லாத்திலையும் நீங்களும் சேர்ந்துக்கிறீங்க? சின்ன குழந்தை நினைப்பா உங்க ரெண்டு பேருக்கும். ஊட்டி விடணுமா முல்ல, ஊட்டி பால் குடுக்கணுமா? அந்த பாக்கியம் எனக்கு கிட்டுமா? உள்ளவருக்கு ரொம்ப ஆசை. இப்ப நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டி விடணும், அவ்வளவுதானே? நல்லா குறைச்சு பாடுறீங்க, கைய நீட்டுங்க. வாய முடுத்தாதீங்க, ஊட்டி விடுற வாய முடுங்க. பேர் வச்சது டன்லப்னு பேர் வச்சிருக்கலாமே, சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன். சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது, நான் கிளம்பட்டுமா? நான் தான் தினமும் வர்றேன்னா. அதான பிரச்சனையா போச்சு, என் வயித்துல வாரிசு வளருது, இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதானே, 10 மாசம் கழிச்சு வந்தா போச்சு. இன்னும் அழற திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தைய பெத்துறாத, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டம். சீதா,
வாடா, எங்க இங்க வந்த? இந்த ஜோடி மாட்டோட விளையாடத்தான். அப்படியா? ஓகே, இந்த துணியை நீ கட்டிக்கோ, நான் உழைஞ்சுக்கிறேன். என்ன பிடிக்கிறியா? அப்படி போடு ஜிலேபி. திரும்ப ஜிலேபி. நீ கட்ட போறியா ஜிலேபி? கட்டு 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 கட்டு, சீக்கிரமா கட்டு 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 கட்டு. இப்ப என்ன பண்ணணும்? நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன புடி? சரி சுட்டு. ஜப்பான் தலைவா, அவ எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்லு. போய் பிடிச்சிடுறேன். உன் ஜாடி என்ன? நீ குடிச்ச பீடி என்ன? உன் தாடி என்ன? யாங்கிட்ட போய் கேக்குற? வகமா இல்ல, நீ போய் பிடி. பாராய் நீ பாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை. நீ பாராய், நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். போ என்னுடன், நீ ஓடி வா மன்மதா, நீ அடிவா அடிவா. சீட்டுக்குள்ள விழுந்து சகதிக்குள்ள புரண்டு சின்ன ராஜா நீ ஓடிவா. சீட்டுக்குள்ள விழுந்து சகதிக்குள்ள புரண்டு எருமராஜா நீ கோவிந்தா. மறுபடியும் என் வழிக்கு வரக்கூடாது, அதனால தான் இப்படி செஞ்சேன். வாங்கினேன். சோதனை மேல் சோதனை, சொத்து சட்டிக்கு வேதனை, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத ரோதனை. சோதனை மேல் சோதனை, சொத்து சட்டிக்கு வேதனை, வேதனை தான். நம்ம கடை லாட்டரிச்சிட்டு நேரா மகாலட்சுமி கையால் ஆச்சரிச்சு வருது. நம்ம கடை லாட்டரிச்சிட்டு வேணா ஏழை பணக்காரன் ஆகலாம், தொண்டன் தலைவன் ஆகலாம், குடிசையில் இருக்கிற கோட்டையை பிடிக்கலாம். கஞ்சஞ்சங்கா கஞ்சஞ்சங்கா, ஜோதி லட்சுமி மகாலட்சுமி. சூப்பர் பம்பர். இந்த வலையில என்ன விலை? ஜோடி 5 ரூபாமா. என்ன இவ்வளவு அநியாயமா சொல்றீங்க? இது சிங்கப்பூர் வலையிலுமா? உன்ன சிங்கப்பூர் ஜப்பான் இருவீங்களா? தலைவா அங்க பாரு, வலையில கையில மாங்குவில் பாட்டி நிக்குது. அங்க பருடி பூபதி வரா, பருடி ஓடி போயிடு. அந்த பொறுக்கையை பார்த்து நாம ஏன் பயந்து ஓடணும்? ரெண்டு வாட்டி சூடு கொடுத்தா நம்ம பக்கமே திரும்பி வரமாட்டான். என்னடி மாங்குவில், உனக்கு சூடு கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். திருவிழாவுக்கு வந்திருக்க உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. உங்க எல்லாரும் முன்னாலையும் இப்பவே இதே இடத்துல இந்த தமிழ்வாசி பொண்ணை கெடுக்க போறேன். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் வேணான்னு சொல்ல. அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். இதோ இங்கே ஒரு மாலை கடை இருக்கு, மாலை வாங்கி என் கழுத்துல போட்டு ஒரு மஞ்ச கயிறு என் கழுத்துல கட்டிடு. நீ கல்யாணத்துக்கு ரெடியா? நீ தாலியை கட்டிட்டேன் வச்சுக்கோ, நான் உனக்கு பொண்டாட்டி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ இங்க கெடுத்தாலும் சரி, வேற எங்க கெடுத்தாலும் சரி, ஓ இஷ்டப்பா. அப்படி போடு ஜிலேபி. மாப்பிள்ள கல்யாணத்துக்கு ரெடி தானே? மாலை கண்டா ஒரு தனங்க உங்களை பார்த்தா பெரும் பக்கையில் எழுந்தான்.
வாயிலே முதலிரவம் நேரம் ஐயர் மந்திரம் மாங்கல்யம் தந்துணா நேனா மம ஜீவன கேதுனா தே பத்மாதி சுபகே சங்கீத சரதாமதாம் சுபம் ஜிங்கு சிக்காச்சா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்காச்சா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சா ஜிங்கு சிக்கா ஜிங்கு சிக்காச்சா ஜிங்கு சிக்கா சே நாய் கழுத்துல மாலை போட்டுட்டான வந்து நிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்ல நானா இருந்தா அவள அங்கே நாய் மாதிரி கடிச்சு குதறி இருப்பேன் கடிச்சு குதரணும்னா நான் எப்போ பண்ணிருப்பேன் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் வாத்தியார் மாவளையா கல்யாணம் பண்ணிக்க போறியா அவன் வீட்டுல பொண்ணு எடுத்தா உனக்கு என்னடா கிடைக்கும் திருக்குறளும் திருவாசம் பண்ணா கிடைக்கும் இப்ப நீ போய் பொண்ணு கேட்கல உனக்கு உத கிடைக்கும் ஜப்பான் ஏனுங்க இவன் உதைச்சாலும் உதைப்பான் எப்ப பார்த்தாலும் கையில தடியோட அலையறான் ஐயோ 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 ஏய் புரியற மாதிரியே பேச மாட்டியா ஜப்பார் ஏதா இருந்தாலும் எங்க ராஜா கிட்ட வந்து பேசிக்கோ வேண்டா சம்பந்திய மரியாதையா கூட்டிட்டு வந்துட கூடாது மரியாதையா தாங்க கூப்பிட்டோம் அவர் என்னமோ தமிழ் பண்பாடு அது இதுன்னு கூச்சல் போட்டாரு நமக்கு ஒண்ணும் புரியலீங்க அதான் குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டோம் மன்னிச்சுக்கீங்க சம்பந்தி யாருக்கு யார் சம்பந்தி மந்திகளுக்கெல்லாம் சம்பந்தியாக நான் ஒன்றும் மானங்கட்ட குடியில் பிறந்தவன் அல்ல மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் ஜாதியில் பிறந்த தமிழ் குடிமகன் அப்போ நாங்கெல்லாம் ஜப்பான் குடிமகனுங்களா என்னை வலுக்கட்டாயமாக தூக்கி வந்த காரணம் நீ தமிழ் புலவனாச்சே என்ன பத்தி பாட சொல்லான்னு கூப்பிட்ட பாரியா தங்க தமிழனை பாடும் வாயால் உனை போன்ற தரங்கட்டவர்களை பாடுவதா இவர் பெரிய சிவகவி இதவா வாத்தி இதெல்லாம் வேண்டாம் என் பையன் உன் பொண்ணு மேல ஆசைப்பட்டான் உன் பொண்ணை இங்க கூட்டி கொண்டாந்து விடு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் எமது பெண்ணை கட்டிக் கொள்வதற்கு உமது பிள்ளைக்கு என்னையா தகுதி இருக்கிறது என்ன கேட்ட நான் யாரு எங்க அப்பா யாரு என் தாத்தா யாரு என் குளம் என்ன என் குடி என்ன நான் குடிச்ச பீடி என்ன என் திமிர் என்ன என் தெனாவட் என்ன அது மட்டும் இல்ல பக்கத்துல மலை மேல ஏறி நின்னு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நாலு திசையிலும் பார்த்தா தெரியுதே நிலம் அது எனக்கும் சொந்தம் என் பையனுக்கும் சொந்தம் இதை விட வேற என்ன தகுதி வேணும் எமக்கு இந்த தகுதி எல்லாம் தேவையில்லை நீர் கூறிய நான்கு திசைகளில் வாடுகின்ற மனிதர்களில் ஒருவனாவது உன் மகனை யோக்கியன் என்று கூறட்டும் என் பெண்ணை தருகிறேன் யோ வாத்தே நான் இவ்வளவு தூரம் பேசுற நீ என்கிட்டயே சபதம் போடுறிய நான் யாரு நீ யாரு நீர் யாரா இருந்தால் எமக்கு என்ன நான் புலவர் நக்கீரன் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே ஏழை என்றும் அடிமை என்று எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்று இந்தியாவில் இல்லையே யாம் வருகிறோம் கடைசியா என்னமோ ஒண்ணு சொன்னான் அது என்ன அது ஒண்ணுமே புரியலையே புரியலையே இங்கிலீஷா இருக்கும் நான் தமிழா காட்டியும்னு நினைச்சேன் முருகன் துணை நிச்சயதார்த்த ஆவணம் சிங்கம்பட்டியைச் சேர்ந்த புலவர் நக்கீரனான நான் எனது மகளுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து பிள்ளை விட்டாருக்கு எழுதி கொடுக்கும் நிச்சயதார்த்த ஆவணம் எனது ஒரே மகள் சீதாவை திருவல்லிபுத்தூர் ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்களின் குமாரன் செல்வன் கல்யாண சுந்தரத்திற்கு திருமணம் செய்து வைக்க பெரியோர்கள் முன்னிலையில் நான் உறுதியளிக்கிறேன் யாருமே பயப்பட வேண்டாம் நிச்சயதார்த்தம் அப்படியே நடக்கட்டும் அந்த மாப்பிள்ள பேர மட்டும் பூபதியின் படி என் முடிவை மாற்ற யாரால் முடியாது இந்த பூபதி ஒரு முடிவெடுத்தா அதை மாத்த இந்த ஊர்ல எவனுக்கும் தில்லு கிடையாது எவனாவது மாத்த நினைச்சா அவனுக்கு உயிர் இருக்காது எனக்கு உயிரை விட மானம் தான் பெரிது போ வெளியே மரியாதையாக வெளியே போய்விடு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கழுத்துல என்ன தவிர வர எவனும் தாலி கட்ட முடியாது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் கழுத்துல நீ தாலி கட்ட முடியாது என்னடி இது மங்கம்மா சபதமா இல்ல சீதாவோட சபதம் ஆஜிலபி ஏய் உன் புருஷனை அந்த குடிசையில கட்டி வச்சிருக்க நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்தா அவனை விட்டுற இல்ல இந்த குடிசைக்கு தீ வச்சு உன் புருஷனுக்கு கொல்லி வச்சிருவேன் அவரோட செஞ்சிடாத உன் கால விடாது வைத்து கேட்டுக்கிறேன்
அந்த மிருகத்தில் போய் கஞ்சிக்கிட்டு இருக்க. தமிழ்வாசி, உன் பொண்டாட்டி கழுத்துல நீ கட்டின தாலி நிலைக்கணும்னா உன் பொண்ணு கழுத்துல நான் கட்டுற தாலி ஏறணும். உனக்கு என் மக மனைவியா வாழ்றதா? அதை விட என் பொண்டாட்டி விதவியா இருந்துட்டு போட்டு போனா. அப்ப சரி, அந்த தீப்பந்தத்தை கொண்டாடா. நீ இதுக்கு சம்மதிக்க கூடாது, இது என் மேல சத்தியம். சீதா, உங்க அப்பா மேல சத்தியம், இது ஒரு கால் நடக்க கூடாது. நீரி என்னை காப்பாத்துன்னு நினைச்சா அந்த கல்யாணம் என் பணத்து மேலதான் நடக்கும். பேச வேண்டியதெல்லாம் அவன் புருஷன் பேசிட்டான். நீ முடிவு என்ன சொல்ல போற? அவர் சொன்னதா என் முடிவு? என் தாலி இருந்தா கூட பரவாயில்ல, என் பொண்ணு கட்டி நீ தாலி கட்ட முடியாது. இது எப்படிமா நடந்துச்சு சொல்லுங்கம்மா, இது எப்படி நடந்துச்சு? அவங்கள கேட்டா என்ன சார் சொல்லுவாங்க? நான் சொல்றேன், இது தற்கொலை. இது தற்கொலை இல்ல சார், இவன் தான் எங்க அப்பாவை தீ வச்சு கொளுத்துனா. பாவம், வாத்தியார் சத்த அதிர்ச்சியில தாய் மகளும் பைத்தியமாயிட்டாங்க. என்னைய சொல்றீங்க? குடிசைக்குள்ள இருந்துகிட்டு அவரே தீ வச்சு கொளுத்துக்கிட்டாருன்னு சொல்றேன். என்னது? அவரே கொளுத்திக்கிட்டாரா? ஏன் நம்பிக்கை இல்லையா? ஊர் ஜனங்களை கேளுங்க சார், சொல்லுங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்கப்பா, அவரே குடிசைக்குள்ள இருந்துகிட்டு தீய வச்சு கொளுத்திக்கிட்டாரு. அப்புறம் என்ன சார், வந்த வழிய போக வேண்டியதானே?
வணக்கம் சார். யாருமா? என்ன? ஏதாவது வேலை இருந்தா? வேலை இல்ல, ஒண்ணு வெளியே போ சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு. வெளிய நோ வேகன்சன் போட்டுருக்கல, பாக்கல சார். எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. புருஷனை எழுந்து தவிக்கிற எங்க அம்மாவுக்கு அடுத்த வேலை சோறு போட வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். இது என்னோட ஃபைல். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா உங்களை கடவுளா நினைச்சு கும்பிடுவேன். பாவமா தான் இருக்கு. சேல்ஸ் கேள வேலை சரியா? செய்யறேன் சார். மாசம் 300 சம்பளம். இந்தாமா, நாளையில இருந்து வேலைக்கு வா. அம்மா பாய் தர. எதுக்கு தேறீங்க? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே உனக்கு எந்த குறையும் இல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை கண்ணு மாதிரி பாத்துக்குவேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேத்து நீங்க போனதுக்கு அப்புறம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். உங்க அழகுக்கும் படிப்புக்கும் நீங்க சேல்ஸ் கேள வேலை செய்யறது அவ்வளவு நல்லது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மேனேஜர் ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாசம் 1500 சம்பளம். என்ன சொல்ற? எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சார். நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்லம்மா, அந்த பெரிய மனுஷனுக்கு தான். அவர் தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். சார் ரொம்ப நல்லவருமா. சிங்கம்பட்டி சின்னராஜா என் ஃப்ரெண்டு. அவர் ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த கம்பெனில உனக்கு என்ன வேலை வேணாலும் தர தயாரா இருக்கேன். ஏய் ஜிலேபி, நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். இது உன் கிராமம் இல்ல, நீ கையசைச்ச ஆடுறதுக்கு. நான் கையசைச்சா என் கிராமம் மட்டும் இல்ல, இந்த நாடே ஆடும். நீ எந்த மூலைக்கு போனாலும் அங்கெல்லாம் என்னோட அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். உன் அதிகாரம் பறக்குதா இல்ல நீயே பறக்குறியான்னு பாக்குற. ஹலோ, ராயல் ஹோட்டல் ரிசப்ஷன், குட் மார்னிங். அட் வாட் டைம் வில் செக் இன் சார்? ஓகே, வெல்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏட்டம்மா பாவுன்னவா? ஸ்வீட். யெஸ். குட் மார்னிங் எம்டி சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏட்டம்மா சீதா, நான் ஹோட்டல் நீக்கு பிடிச்சிருக்குதா? ரிசப்ஷனிஸ்ட் ஜாப் பிடிச்சிருக்குதா? எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்கு உங்க காலை தொட்டு கும்பிடணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாக்கு எந்துக்கம்மா தேங்க்ஸ். ஏடுகொண்டல வாடிக்கு செப்பு வஸ்தானு தள்ளி வஸ்தானு. என்னையா அது அநியாயமா இருக்குது? ஏன் ஹோட்டல உன் பிள்ளைக்கு எழுதி கேக்குற? ஏ ஜிலேபி, உன் ஹோட்டல ஒண்ணு சும்மா கேக்கல. இந்த பிளாங்க் செக் பெருசு கழுத்து போட்டிருக்கு, எவ்வளவு எழுதிக்க. யோ, நான் ஹோட்டலே விக்கலங்கிறேன், அப்புறம் என்னையா பிளாங்க் செக்? நீ ஹோட்டல விக்கிற நாங்க வாங்குறோம். அவ்வளவு பெரிய ஹோட்டல விக்கிறதுக்கு நான் என்ன இழிச்ச வாயினா? நீ ஹோட்டல விக்கிற நாங்க வாங்குறோம். என்ன மிரட்டுறீங்களா? போலீஸுக்கு போயிடுவேன். நீ ஹோட்டல விக்கிற நாங்க வாங்குறோம். என்னையா, நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன், நீ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற. சரி, நான் மாத்தி சொல்றேன். நாங்க ஹோட்டல வாங்குறோம், நீ கையெழுத்து போடுற. கையெழுத்து போடலன்னா? கை இருக்காது. கை இருக்காதா? பொண்டாட்டி பிள்ளைங்களை பாக்குறதுக்கு கண்ணு இருக்காது. கண்ணு இருக்காதா? போலீஸ்ல போய் சொல்றதுக்கு நாக்கு இருக்காது. நாக்கு இருக்காதா? சொல்லு செட்டி, கை வேணுமா பேனா வேணுமா? என்னங்கடா அது, வந்த உடனே கையில ஊத்தி கொடுத்தீங்க, இப்ப என்னடானா கையுங்கிறீங்க பேனாங்கிறீங்க? ஒரே அராஜகமா இருக்காப்பா. என்ன பண்ண சொல்ற செட்டி? மக ஆசைப்பட்டுட்டான், மக ஆசை அப்ப நிறைவேற்றி வைக்கணும்ல, அதுக்குத்தான் இந்த அராஜகம். தயவு செஞ்சு சந்தகம் பெட்டினாயினா. ஹலோ. எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சீதா. நீங்க வந்த உடனே எம்டி வர சொல்லு. என்ன அப்படி பாக்குற? இந்த ஹோட்டல நான் வேலைக்கு வாங்கிட்டேன், இனிமே நான் தான் உனக்கு முதலாளி. உனக்கு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம், இனிமே உனக்கு பர்மனன்ட் சீட். இதுதான் நீ ஹோட்டல வேலைக்கு வாங்கலாம், ஆனா என்ன வாங்க முடியாது. இந்த இடம் இல்லைன்னா வேற சந்த மடம். உலகம் ரொம்ப பெருசு, ஞாபகம் வச்சுக்க. அப்படியா ஜிலேபி? உலகம் உருண்ட அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ எங்க சுத்தினாலும் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தே ஆகணும். அதாவது என் காலடி. அது கனவுலையும் நடக்காது. என்ன குரு, குடையை விரிச்சிட்டீங்க? பாப்பா வெயில் பட்டா ஏங்கலர் ஆயிடும்ல. பாப்பா வெயிட் என்ன, தூக்கி பார்த்துட்டா போச்சு. அப்படியே தலைவர் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிடு. ஓகே, அர்ச்சனை பண்ணிட்டா போச்சு. சரியான தூக்கு.
இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். அப்ப நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போயிருங்க. அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நாங்க யாருன்னு தெரியாம உள்ள வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது பாரு. வருவார் எங்க தலைவர். வாங்கு வாங்கு வாங்குவார். ஏ பிஸ்கோத்து, போலீஸ்காரன்னா பெரிய பிஸ்தா நினைச்சியா? அது பொதுமக்களுக்குடா, எனக்கு இல்ல. கையெழுத்து இந்த போய் மருந்து வாங்கிடுவா. மருந்து என்ன மருந்தான்னு முழிக்கிற? மருந்து வாங்க, என்கிட்ட பணம் இல்லங்க. இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இங்க பணம் இல்லாட்டி ஒண்ணும் நடக்காது. நீ மருந்து வாங்கிட்டு வரல, அவன் போய் சேர்ந்துருமா. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன என்ன பணம் கொடுக்க சொல்றியா? அது இல்லங்க, இந்த வலையில அடமான வச்சு மருந்து வாங்கிட்டு வரீங்களா? இது தங்க வலையில் தானே? ஆமா. அப்ப சரி. ஏதோ உங்க நல்ல நேரம், தங்கமான பொண்டாட்டி அமைஞ்சு போச்சு, கூடவே இருந்து உயிரை காப்பாத்தினாங்க. உன்ன கொண்டா நீங்க சேர்த்தி வலையில அடக வச்சு மருந்து வாங்கி கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்து, அடடாடா, இப்பே ஏற்பட்ட பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. நீ கொடுத்து வச்சிருக்கியா? எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காளே, என் உயிரே போதுனா கூட கடுகு டப்பா கூட அடமான வைக்க மாட்டேன். சாப்பாட்டுல யாராவது விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு முதல்ல அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் சாப்பிடுவாரு. சொந்த வீட்லயேவா? சொந்த பொண்டாட்டியே அவர் நம்புறது இல்ல. பின்ன யாரு தான போறாரு? ஆ, வப்பாட்டிய. ஐயா, பேப்பர் வந்திருக்கு. ஏய் படுறா ராஜா. என்னடா? போலீஸ் ஸ்டேஷனில் அராஜகம். இன்ஸ்பெக்டர் விஜய் மண்டை உடைந்தது. மீண்டும் ஜமீன் குடும்பத்தின் ரவுடித்தனம். ரொம்ப சந்தோஷம்.
அவ இருக்கும் போது எதை படிக்கிறது எதை படிக்க கூடாதுன்னு வ்யவஸ்தை கிடையாது. இப்ப படி. சென்னை ஜனவரி 5 போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்து இன்ஸ்பெக்டரை அடித்து மண்டையை உடைத்து ஜெயில் பூட்டை உடைத்து கைதிகளை விடுவித்த அராஜகம். ரத்த வெள்ளத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் கவலைக்கிடம். இதற்கு பக்கபலமாக இருக்கும் போலீஸ் உதவி கமிஷனர் சக்கரவர்த்தியின் தில்லுமுள்ளுவன். நாளை பத்திரிகையில் பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டப்படும் என்கிறார் ஆசிரியர் ஜான்சிராணி. முதல்ல ஐயா கிழிச்சிட்டேன், இது என்னங்க பண்றது? அவர் தலையிலேயே போடு. சரிங்க. அம்மா தாங்க சொன்னாங்க. ஏண்டி கிண்டலா பண்ற? அந்த பத்திரிகைக்காரிய நார் நாரா கிழிச்சு மூஞ்சில கொண்டாந்து போடுற. வரவேற்கிறேன். ஒரு ராணுவ வீரன் வர மாதிரி இருக்கு. ஒரு வகையில ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சாந்தி. ராணுவ வீரன் வெளிநாட்டு விரோதிகள் கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாத்துறான். பத்திரிகைக்காரன் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற விரோதிகள் கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாத்துறான். அவனுக்கு ஆயுதம் துப்பாக்கி, நமக்கு வெல் செட் மேடம். உங்களால இந்த பத்திரிகை துறைக்கே பெருமை. உங்ககிட்ட வேலை செய்யறதால எனக்கு பெருமை. போய் போர் மேடம் வர சொல்லு. என்ன பாக்குற? பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? என்னடா சிரிக்கிறா? உண்மையிலேயே உங்களை நாய் நினைச்சிட்டாங்களோ என்னவோ. அப்ப கடிக்க வேண்டியதுதான். கிழிச்சிருவேன் கிழிச்சு. நான் நாய் இல்ல. நான் யாரு சொல்றா? ஆமா, இவர் நாய் இல்ல, நாலு ஊருக்கு ராஜா, சிங்கம்பட்டி ஜமீன்தாரு. என்ன பத்தியா பத்திரிகையில கண்ணா பின்னான்னு எழுதுற? பொட்ட கைத, நெஞ்சில் இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவா. ஆமா, அவன பொட்ட அரசியல்வாதிங்களே கியூல நின்னுகிட்டு சலாம் அடிக்கிறாங்க. நீ எம்மாத்திரா பீஸ் பீஸா கிழிச்சிரு வேண்டி. எந்திரிடா சோமாரி. யாரடா சொல்ற? உங்களதாங்க. என்னையா சொல்ற? ஆமாங்க. நீ கொஞ்சம் வெளியில போ, நான் அவளை கவனிச்சிட்டு வர்றேன். உனக்கு தான் பேச தெரியும் நினைச்சியா? உன் மூஞ்சில என் கைய வைக்க. நான் ஊடு கட்டி சொல்லிட்டு தொழுகளே உன்னை விட்டான்னு வச்சுக்க. செவில் அவளாயிடம் பகில் பிகில் குதிக்கும். மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடும். இந்த டகுல்லாம் இங்க வானா? மரியாதையா வேலைய ரோஜனமா பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ, இல்ல உடம்புல உசுருக்காது சொல்லிட்டு. நினைச்சா ராஜினாமா பண்றதுக்கும் நினைச்சா திரும்பி வந்து ஒட்டிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு மானம் கெட்ட அரசியல்வாதி. ஏய் பொட்டச்சிரிக்கு, என் குலத்தொழில் என்ன தெரியுமா? ரேப். இதே இடத்துல உன்ன ரேப் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். நீ என்ன ரேப் பண்ண போறியா? கைமா பண்ணிடுவேன். என்ன தூக்குடா, தூக்கு. தொடப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி இருந்துக்குன்னு என்ன தூக்க சொல்றியா நீ? இப்பவே தூக்கி காட்டுற. தூக்கவே முடியல, ரேப் பண்ற மூஞ்சிய பாரு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பொண்ணுங்களை தொடவ மாட்டேன், தூக்க மாட்டேன். நாளைக்கு சனிக்கிழமை வந்து என்ன பண்ற போய்? இது என்னங்க கோலம்? ரசனா எங்க? அது ஒண்ணு இல்ல, உள்ள ஏசி இல்லையா, டிரஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டேன். அது சரி. முகமெல்லாம் என்ன சகப்பு சகப்பா? அவ முத்தம் கொடுத்தாடா, லிப்ஸ்டிக் ஒட்டிச்சு. அதுவும் சரி, உள்ள யாரைய குங்கும் குத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்ச, அது என்ன? உள்ள நடந்ததுதான் உனக்கு தெரியும் இல்ல, அப்புறம் ஏன் துருவி துருவி கேக்குற? ஐயோ 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 ஐயோ,
உங்க ஜாதி என்ன, நீங்க குடிச்ச பீடி என்ன, உங்க திமிரு என்ன, உங்க தனாவுட்டு என்ன, உங்களுக்கு இந்த நிலைமையா? இத மாட்டிக்கோ, உள்ள நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்லிட. அவ பொம்பளையே இல்லடா, பத்து ஆம்பளைங்களுக்கு சமம். இந்த பாருங்க மிஸ்டர் விஜி, காக்கி சட்டையை மாட்டினா மட்டும் போதாது, கவர்மெண்ட் மாறும் போதெல்லாம் நம்ம கலரையும் மாத்த கத்துக்கணும். இல்லன்னா அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிறேன்னா என் சம்பளத்துக்கு இவ்வளவு பெரிய வீடை கட்ட முடியுமா? இதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா? என் நாலு மாச சம்பளம் படிக்கட்டான நடிக்க வச்சிருக்கேன். என்ன சார், பட்ட பகல்ல பகிரங்கமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு இப்படி அராஜகம் பண்றான்? அந்த ரவுடியை பிடிச்சி உள்ள போறதுக்கு தத்துவம் பேசுறீங்க? தத்துவம் பேசினாதான் தலையில வர முடியும். அவனுடைய இன்ஃபுளுன்ஸ் தெரியுமா? அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா? அதை விடு, அவனுடைய பணபலம் தெரியுமா? இதெல்லாம் தெரியாம டியூட்டில சேர்ந்த புதுசுல இப்படிதான் பேசுவீங்க? சரி, இப்ப என்ன பண்ணுன்ற? He should be arrested. அவன் அரெஸ்ட் பண்ணுங்க. கிழிஞ்சது போ. ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் கோர்ட்ல நிக்குமா நிக்காதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும். அதான் என் புத்திசாலித்தனம். இந்த கேஸ நான் நிறுத்தி காட்டுறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற எங்க வேணும் பாரு. ஆமா, என்னங்க இது? எங்களை இப்படி திடீர்னு போச்சுனா நாங்க எங்க போறது? இந்த வீட்டை நான் வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன். நீங்க காலி பண்ணினா அவன் என்ன காலி பண்ணிடுவான்? சாவி இந்த குடிசையை போய் எதுக்கு வாங்கினேன்னு பாத்துருக்க? எல்லாம் உனக்காக தான். ஏன்னா எனக்கு மாலை போட போறவ இந்த குடிசையில இருக்கலாமா? உனக்காக ஒரு வசந்த மாளிகையே வாங்கி வச்சிருக்கேன். சின்ன பையா, வீணா என் வம்புக்கு வராத. என் அதிகாரத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதாண்டா உன்னை உள்ள தள்ளுறேன். ஏய், உங்க ரவுடித்தனத்துக்கும் பணத்துக்கும் பயந்து சலாம் அடிக்கிற போலீஸ்காரன்னு என்னையும் நினைச்சிடாது. ஆமா, இனிமே நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். நான் மாடியில் இருந்துக்கிறேன், நீங்க கீழே இருந்துக்கீங்க. வேண்டாம் தம்பி, நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். இது என் வீடுங்க, சொந்த வீடு. அதனாலதான் வேண்டாங்கிறேன். நாங்க எங்க போனாலும் எங்களை தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கு. அது உங்களையும் தொடர வேண்டாம். துன்பம், தொல்லை, அடிதடி இதெல்லாம் இல்லைன்னா ஒரு போலீஸ்காரனுக்கு வேலையே எல்லாம் போயிடுங்க. எனக்கு பிடிச்சது திருல்லுங்க. அன்னைக்கு என்ன ரோட்ல காப்பாத்தினதுக்கே உங்க பண்டையை உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. உங்களை என்னெல்லாம் பண்ணுவாங்களோ? இத பாசிட்ட போலீஸ்கார மண்டை இப்பெல்லாம் செதற தேங்காய் மாதிரி ஆயிப்போச்சு. நினைச்சவெல்லாம் எடுத்து பிள்ளையார குடைக்கிறான். இதெல்லாம் சகஜம். வேடிக்கையா பேசுறீங்க தம்பி. பின்னங்க, அன்னைக்கு நான் அடிபட்டு கிடந்தப்போ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் சீதா என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனா? அது கரெக்ட் தம்பி. அதுக்காக நாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கும் இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் துபாயில இருக்காங்க. என்ன உங்க தம்பி மாதிரி நினைச்சு இங்கேயே தங்கிங்க. இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. சீதா. என்னமா? தம்பிக்கு இந்த டீ எடுத்து போய் கொடுத்துருவாமா? ஐயோ, தண்ணி இல்லையே, என்ன பண்றது?
அப்பாடி, பக்கெட்ல தண்ணி இருக்கு. பாத்ரூம் தண்ணி இல்ல. அம்மாடி, அம்மா சீதா. என்னமா தம்பிக்கு டீ குடுத்துட்டியாமா? குடுத்துட்டேம்மா. அதுக்கே சிரிக்கிற? ஓடலம்மா. இப்ப என்ன சிரிக்கிறீங்க? நான் தான் முழுசா ட்ரெஸ் போட்டுக்கிறேன்ல. சீதா, நீங்க சிரிச்சு என்னைக்கு தான் நான் பாக்குறேன். என்னங்க மறுபடியும் சீரியஸ் ஆயிட்டீங்க? மன்னிச்சுக்கங்க, நான் உங்களை கேலி பண்ணுன்னு சிரிக்கல. ஐயய்ய, நீங்க சிரிக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். இத பாருங்க, நீங்க மட்டும் நாள் பூரா சிரிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் நாள் பூரா முண்டக்கட்டையா பக்கெட்டை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இது போதுங்க, வாழ்நாள் பூரா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இதை நான் விளையாட்ட சொல்றேன், சீரியஸா சொல்றேன். ஓகே. குருவே, எழுந்துடுறா. இதெல்லாம் நாலு பெரிய மனுஷனுங்க இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலை. ஆமா, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அந்த ஜாபரகான் பேட்டில ஒருத்திய வச்சு இருந்தியா? அவா அவ்வளவுதான், ஏசி தள்ளிட்டு போயிட்டாரு. ஏசி நல்லா குளுமையா இருக்கும், காத்து வாங்கலான்னு போயிருப்பா. ஏ பெருசு, என்னடா சிறுசு? உனக்கு அவமானமா இல்ல? ஒரு பிஸ்கோத் பையன் என்ன புடிச்சு உள்ள போட்டான், நீ வீட்டுல உட்காந்து கோழியா புடிச்சிட்டு இருந்த. டாய் மூளகட்டம் உண்டோ? இந்த பூட்டை உடைச்சு உன்னை வெளியே இழுத்துட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. அந்த இன்ஸ்பெக்டர் பயல எப்படி உள்ள தள்ளலாம்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெருசு, என்ன பிளான்? உங்க பிளான் எல்லாம் சரி, இந்த லாக்அப் சாவியை தான் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போயிட்டானே. ஏசி கூட ஓடி போட்டா. அறிவு கேட்டவனே, ஒரு பூட்டுக்கு ரெண்டு சாவி போட முடியாது. ஓ, அப்படி வரீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மேல இடத்துல இருந்து போன் வரும். கண்ணே சீதா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஊ கண்ண மின்ன சந்தனக்கு. நம்ம காதலுக்கு யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவன் ஆக்கு மண்ணோட மண்ணம்மா. கண்ணே சீதா, தயவு செய்து உன் காதல குஞ்சத்தா. இது யார்? ரஜினி. கண்டே சீதா, நான் உன்னை காதலிக்கிறவா. உன் கண்ட பெண்ட சந்தனக்கிட்டவா. நம் காதலுக்கு யாராவது குறுக்க வந்தா அவன் ஆக்குவே மண்டோட மண்டம்மா. கண்டே சீதா, தயவு செய்து உன் காதல கொஞ்சம் தாமா. இது யார்? கண்ணே சீதா, நான் உன்னை செய்தடிக்கிறேன். அப்படி ஒரு மணியும் செய்தடிக்கிறேன். அதாவது சேவல் எப்படி கோழிய ஒருங்கிட்டுதோ அது போல நான் உன்ன ஒருங்கிட்டேன். பள்ளி வந்தா வேண்டான்ட்டு, தீவனை வந்தா வேண்டான்ட்டு சீதா தான் வேணும் நடந்துருச்சேன். சீதா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நம்ம காதலிக்கு யாராவது குறிக்க வந்தாங்கன்னா எல்லாம் இல்ல மோதி போயிடுவேன். இது யார்? கிருபானந்த் வாரியா? கண்ணி சீதா, நான் உன்னை காதலிக்கிறேன். உன் கண்ணம் என்ன சந்தனக்கு என்னமா? நம்ம காதலுக்கு யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவன் ஆக்குவே மண்ணோட மண்ணம்மா. கண்ணே சீதா, தயவு செய்து உன் காதல கொஞ்சம். இது யாரு? விஜய். நான் தான். கேள்வி கேட்டேன், பதிலே சொல்லலையே. அம்மாவை கேளுங்க. அம்மா ஒத்துக்குவாங்களா? அம்மாவை கேளுங்க. அம்மா ஒத்துக்கலாம். அம்மாவை கேளுங்க. பேசாம உங்க அம்மாவே கட்டிக்கலாம். குண்டா இருந்தாலும் அழகா இருக்காங்க. அம்மாவை கேளுங்க. ஐயோ, அம்மா 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 கேக்குற. இதுல நான் சொல்றதுக்கு என்ன தம்பி இருக்கு? வேடம் வேட்டையாட குறி வச்சுட்டான். அந்த குறியில இருந்து தப்பி ஓடுற மானுக்கு இடையில இழப்பாடுறதுக்கு ஒரு இடம் கிடைச்ச மாதிரி என் சீதாவுக்கு உங்க நிழல் கிடைச்சிருக்கு. அந்த நிழல் நிரந்தரமா இவளுக்கு இருக்குன்னா எந்த தாய் தான் சந்தோஷப்பட மாட்டான்?
அப்போ அப்ப நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? சரிப்பா. அப்ப உங்க பொண்ணோட ஒரு டுவெட் படிக்கட்டுமா? என்னம்மா சந்தோஷம் தானே? எங்க அம்மாவை தான் கேட்கணும். நான் தாண்டி உங்க அம்மா. மகாதேவாய் மகாசம்போ விஜாரபூஜாந்தமர்ப்பயாமி.
நிக்கம் தாம்பூரம் பிரேக்கிறாம் மகாதேவீனமாக தாம்பூரம் நேவேதையாமி. பக்கத்து ஞாபகம் வந்துருச்சு. மாங்கல்யம் தந்து நானே நாம மம ஜீவனேதுனாம் கண்டே வத்தானி துபகேத்தம் ஜீவசரதாம் சதம் சதபாலம் பவதி சதாயம் புருஷத்ரேந்திரய ஆயுஷ்யேவேந்திரகே பிரதிதிஷ்டதே தானியம் தனம் வசும் பகவஸ்ரலாபம் தததம் வத்தரம் தீர்க்கவாயுஹ். உட்காருங்க சார். நான் இங்க உட்கார வரல, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். உங்க கஸ்டடியில லாக்அப்ல இருந்த கைதி மாரிமுத்து. நீ பேசாத, நான் கமிஷனர், நான் தான் சொல்லுவேன். லத்தியால் அடிபட்டு செத்துருக்கா. இது யாரும் திட்டமிட்டு செஞ்சிருக்கு சதி. நான் கமிஷனர், எனக்கா காது குத்த பாக்குற? லாக்அப் சாவி உன்கிட்ட தானே இருந்தது. ஆமா, அப்படி இருக்கும்போது உங்களை தவிர இதை வேற யாரும் செஞ்சிருக்க முடியும்? எப்படி பாயிண்ட்? நான் அடிச்சே கொண்டுடுவேன், இதை நான் சொல்லிருக்க மாட்டேன். லாக்அப்ல இருந்த கைதி கோர்ட்ல ஏறி உனக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவான்னு பயந்து அவன் அடிச்சு கொண்டு இருக்க, அதனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். உன் கழுத்துல நான் கட்டப்போற தாலியை தவிர வேற எவன் கட்டின தாலியும் இருக்க கூடாது, இருக்கும் விடமாட்டேன். விஜய் கொலை செய்யலன்னு எனக்கு தெரியும். நீங்க? என் பேர் ஜான்சி ராணி, நீதிமுரசு பத்திரிகை ஆசிரியர். ஓ, அது நீங்க தானம்மா? பொண்ணுன்னா அடக்கம் இருக்கணும், ஆனா அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. நமக்கும் சில உரிமைகள் இருக்கு, அதுக்காக நாம போராடணும். நாம போராடாம விட்டுட்டா இந்த சமுதாயம் நம்மளை புழுவா நினைச்சு நசுக்கிடும். இவரை கொலகாரனா மாத்தின அந்த பூபதியோட கூட்டத்தை நான் கூண்டுல ஏத்த போறேன். நீங்க தைரியமா போங்க. தாலி அறுத்த கேஸ்லயே நாங்க வின்னு, தலையே அறுத்தாலும் நாங்க தான் வின்னு. இவ தலையை அறுத்துறேன்.
ராஜா, அந்த பத்திரிகைக்காரிய கவனிக்க சொல்லி நீங்க அனுப்பிச்சீங்களே, பின்னிட்டீங்களா, கவனிச்சீங்களா, நல்லா உடம்ப புடிச்சு விட்டீங்களா? இனிமே அவன் நம்ம ரூட்டு பக்கமே வரமாட்டாடா. அது வந்துங்க. என்னடா வந்து? அவதாங்க எங்க உடம்ப புடிச்சு விட்டா. அடினால் அடி, உங்க விட்டடி எங்க விட்டடி இல்லீங்க, உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. என்னடா கண்ணா வலிக்குது? இங்க வலிக்கு அம்மா, அடி வாங்கிட்டு வந்து வலிக்குதுங்கிறான். குனியதுல ஒண்ணும் குறைச்சல, சொல்றத கேட்டுக்குங்க. நேரா நீதிமன்ற ஆபீஸுக்கு போங்க, அங்க ஆசிரியர் ஜான்சி ராணின் இருப்பா. அந்த பொம்பளைய நான் பார்த்ததே இல்லீங்களே. கண்ணுக்கு அழகா இருப்பா, கையில பேனா வச்சுக்கிட்டு இருப்பா, காகிதத்துல கண்ணா அப்படின்னு கிறுக்கிட்டு இருப்பா. அவதான் ஆசிரியை. அவளை ஒரு கோணியில போட்டு கட்டுங்க, நேரா என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்கடா, போயிட்டாருங்க. மேடம், இந்த கட்டுரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, பிரிண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. உண்மைகளை எப்பவுமே சென்சார் பண்ணக்கூடாது. அப்படியே பிரிண்டிங்க்கு அனுப்பிடு, அடுத்த இதையும் செக்அப் பண்ணி அனுப்பிடு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே. கொண்டு வாவல, லைட் ஆஃப் பண்ணு. ராஜா, உங்க தலைமையில நாங்க இந்த மாட்டை பிடிக்கிறோம். பரிசு பணத்தை நீங்க தயாரா வச்சுக்கோங்க. குட்டி ஷோக்கர் தல. பாவப்பட்ட கையால என் பொண்ண தொடாத. செத்ததுக்கு அப்புறமாவது அந்த உடம்பு சுத்தமா போய் சேரட்டும். பாவி பாவி, பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு அலைஞ்சியே, கடைசியில சொந்த பொண்ணையே நினைக்கவே அசிங்கமா இருக்கே. நீ ஆன ஆட்டத்துக்கெல்லாம் என் பொண்ணு பலியாகி கிடக்கிறாளே. பெத்த மகளை வித்தவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பெத்த மகளை மத்தவனுக்கு கூட்டி கொடுத்தவனை பத்தி கூட படிச்சிருக்கேன்.
ஆனா பெத்த மகளையே தொட்டு பார்க்க நினைச்ச தட்டு கெட்டவனை இப்ப தாயா பாக்குறேன். நாய்க்கு உனக்கு என்னையா வித்தியாசம்? உன் கண்ணு பட்டா கருகி போயிடுவோமோன்னு பயந்துதானையா என் தங்கம் எங்கேயோ போய் அனாதையா கிடந்தா? அந்த பூவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்து பொதுக்கி தேடா பாவி பாவி. ஐயோ பெத்த வயிறு பத்தி எரியுதே. நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ நாசமா போயிடுவேன். என் பொண்ணை நான் எப்படி எப்படி எல்லாம் வாழ வச்சு பார்க்கணும்னு கனவு கண்டேன். அந்த கனவுலன் மண்ணள்ளி கொட்டிட்டியே. நீ நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். ராணி மாதிரி வாழ வேண்டிய என் பொண்ணு எவன் கிட்ட வாரி கொடுத்துட்டியேடா பாவி. நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன், நாசமா போயிடுவேன், நாசம் போயிடுவேன். பெத்த அப்பனே தான் பொண்ணுகிட்ட இப்படி நடந்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணையா உயிரோட இருப்பா? அதான் பாவம் தற்கொலை பண்ணிக்கிட்டான். வெனை விதைச்சவன் வெனையா இருப்பான், தெனை விதைச்சவன் தெனையா இருப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை. முன்னாடி எல்லாம் பாவம் பண்ணுனா தண்டனை அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும்னு சொல்லுவாங்க, இப்ப அப்படி இல்ல. காலம் ரொம்ப வேகமாயிடுச்சு, தண்டனை அப்பப்ப. எல்லோரும் மேல் லோகத்துக்கு சென்று விட்டீர்களா? மதத்தை எடுங்கள், போருக்கு புறப்பட வேண்டும். ஏமா வீட்டுல யாரும் இல்ல? தாயும் மகளும் மந்திரி ரத்தன் ராஜ பாக்க போயிருக்காங்க. நான் அமைச்சர் ரத்னராஜோட பிஏ பேசுறேன். உடனே ஐஜி கனெக்ஷன் கொடுங்க, மினிஸ்டர் பேசணுமா? சார் கொஞ்சம் இருங்க சார். ஐஜி ஹலோ, நான் மினிஸ்டர் ரத்னராஜ் பேசுறேன். இது என்ன சார் அநியாயம்? இன்ஸ்பெக்டர் விஜய் மேல போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி வச்சிருக்கீங்க. விஜய் யார் தெரியுமா? என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நானும் அவனும் ஹாஸ்டல்ல ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஜட்ஜை கூட்டிட்டு உடனே இங்க வாங்க. நாளை காலையில விஜய் வெளியே இருக்கணும். ஓகே, உங்க உதவியை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம். இது என் கடமைமா. நீ கொஞ்சம் ஹாலில் உட்காருங்க, ஐஜி பூந்துருவாரு. ஜிலேபி. ஹலோ பூபதி, எப்ப வந்தீங்க? இப்பதான். இப்படியா தெரியுமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பூபதி. நான் சொல்ல ஹாஸ்டல்ல ஒரே தட்டுல சோறு சாப்பிட்டோம்னு. இவருதான். உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, ஈஸியா முடிச்சிருவாரு. ஐஜிக்கு போன் பண்றேன். ஏய், நான் தான் ஐஜி, சீஃப் மினிஸ்டர், கவர்னர் எல்லாம். உங்க மினிஸ்டர் போன் பண்ணது எனக்கு தான். வாமா போலாம். எங்க புறப்பட்டீங்க? நீதி கேட்ட இடத்துல எங்களுக்கு நீதி கிடைக்கல, உதவி கேட்டு வந்த இடத்துல உதவியும் கிடைக்கல. நாங்க போறோம், வாமா. அவசரப்படாதீங்க. இப்போ ஒன்னு கேட்டு போல, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்க பொண்ணு பூபதி கழுத்துல மாலையை போட்டுட்டான். நீ ஒரு மந்திரியா இல்ல மாமாவா? என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க, அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு நீ சம்மதிக்கலைனா நீயும் உன் பொண்ணு உயிரோட வெளியே போக முடியாது. என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. உனக்கு மந்திரி பதவி நிலைக்கணும்னா இவ எனக்கு மனைவி ஆகணும். உனக்கு சேவை செய்யறது தானே என்ன, நீ மந்திரி ஆக்கிருக்க. இத கூட செய்யலனா எப்படி? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலை விடு. அஞ்சு எண்ணு, அதுக்குள்ள உன் பொண்ணு வாய தொடர்ந்து சம்மதம்னு சொல்லணும். இல்ல இது நடக்க கூடாதுங்கிறதுக்காக உங்க அப்பா தான் உயிரிலே கொடுத்தாரு. அவர் மேல சத்தியம், நான் செத்தா கூட நீ எனக்கு சம்மதிக்க கூடாது. அதையும் பாக்குறேன்.
வாங்கம்மா. என்ன அது அப்படி செல மாதிரி இருந்த? என்ன பண்றது? அவன் வந்துட்டால. அவன் என் புருஷன். என் தலையெழுத்து, அவனுக்கு நான் மனைவி. அவன் கட்டினதுதான் இந்த தாலி. ஒவ்வொரு பொண்ணோட கழுத்திலையும் இருக்க வேண்டிய இந்த புனிதமான சின்னம் என் கழுத்துல மட்டும் அவமான சின்னமா தொங்கிக்கிட்டு இருக்கு. சாதாரண தொண்டனா இருந்தவன மந்திரி ஆக்கினேன், அவனுக்கு நான் மனைவியானேன். ஆனா பதவிங்கிற அந்த மாய நாற்காலி எப்படி அதுல உட்கார்ற எல்லாரையும் ஆட்டி வச்சதோ அதே மாதிரி அவனையும் ஆட்டி வச்சது. அவனும் ஆட ஆரம்பிச்சான். ஒரு நாள் நீ போமா. என்ன இதெல்லாம்? அது இருக்கட்டும், கதவு தட்ட நாகரிகம் கூட இல்ல. எது நாகரிகம்? வேலையை கேட்டு வர பொண்ணு கிட்ட வேலையை கேட்கறதுதான் உங்க நாகரிகமா? ஏன் இப்படி மாறிட்டீங்க? இத பாரு ராணி, நம்ம நாட்டுல பணத்தையும் புகழையும் சுகபோகங்களையும் அனுபவிக்க ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு சினிமா, இன்னொன்னு அரசியல். நான் அரசியல தேர்ந்தெடுத்துட்டேன். நல்ல பதவி கிடைச்சது, அந்த பதவிக்கு உண்டான சுகபோகங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமைக்கு வந்தாலே இதெல்லாம் இயற்கையா வந்துடும். எந்த நிலைமை? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன் நிலைமை உனக்கு ஞாபகம் இருக்கா? சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த. வறுமையை போக்க மூட்டை தூக்கலாமா கல்ல உடைக்கலாமான்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்த. உன் மனுஷத்தன்மையும் உழைப்பையும் நான் காதலிச்சு எனக்கு இருந்த பாப்புலாரிட்டியை வச்சு உன்னை உயர்த்தின. என் எழுத்தால உன்னை ஒரு உத்தம நல்லவன் நாட்டுக்கு உழைக்கிறவன்னு மக்களுக்கு அறிமுகப்படுத்தின. அரசியல்ல ஒரு அந்தஸ்துக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்ட. என் பத்திரிகையில எழுதி எழுதிய உன் ஆசையை நிறைவேற்றி வச்சேன். இப்போ நீ நிலைமைய பத்தி பேசுற. வெரி குட். ஏழ்மையிலையும் துன்பத்திலையும் வாழ்ந்து பழக்கப்பட்ட நீ இன்னைக்கு அதே ஏழைங்க மானத்தோட விளையாடுற. சும்மா லோ லோன் கத்திட்டு இருக்காரு. மத்த மந்திரிகளை பார்க்கும் போது நான் எவ்வளவோ தேவல. இந்த பார், பேசாம ஒரு மந்திரி பொண்டாட்டிங்கிற கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு பட்டு புடையும் நகையும் மாட்டிக்கிட்டு இந்த பட்டி மன்றம் தொட்டி மன்றம் அது இதுன்னு தலைமை தாங்கிட்டு ஜவுளி கடை ஹோட்டல் கடை இதெல்லாம் திறந்து வச்சிரு காலத்தை பேசாம ஓட்டுவியா? நான் அவங்கள மாதிரி வாய மூடிக்கிட்டு புடவைய சுத்திக்கிட்டு புள்ளைய பெத்துக்கிற பொம்பளை இல்ல. தவறு செய்யறவன் யாரா இருந்தாலும் சரி, சந்தியில நிக்க வைக்கிற பத்திரிக்கைக்காரி, கட்டுன புருஷனா இருந்தாலும். என்னடி கிளிக்க போற? எந்த எழுத்தால உன்னை உச்சாணி கொம்பல ஏத்தி வச்சனோ அதே எழுத்தால உன்னை திரும்பவும் நடு வீதியில கொண்டு வந்து நிறுத்துறேன். புருஷன்டி அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு நீ ஒரு சாக்கடை போச்சு. திருப்பி அடிச்சிடுவேன். அது நாகரிகம் இல்லைங்கிறதுனால விட்டுட்டு போறேன். இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, உன்னையும் விட்டுட்டு. சந்தோஷம். அப்படிப்பட்ட காமவெறி பிடிச்ச மிருகத்துக்கிட்டதான் நீங்க அடைக்கலம் தேடி போனீங்க. அங்க உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நாங்க ஓடி வந்தேன். ராணி, நல்ல வேளமா கடவுள் தான் நாங்க அனுப்புனாரு. இல்லன்னா என் பொண்ணுக்கு என்ன கதையா இருக்குமோ? சீதா, நீ கவலைப்படாத. அந்த இன்ஸ்பெக்டர் விஜய குற்றவாளி இல்லைன்னு விடுதலை செஞ்சு உன்னோட வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இனிமே நீங்க உதவி கேட்டு யார் வீட்டு கதவையும் தட்ட வேண்டாம். குற்றவாளிங்க வீட்டு கதவை நான் தட்டுறேன். ஹலோ, கமிஷன் சக்கரவர்த்தி பேசுறேன். கமிஷனர் சக்கரவர்த்தி பேசுறேன். சார், ஒரு பெரிய ஸ்மக்லி கடத்தல. ஆமா, வைர கடத்தல். எங்க, எந்த வழியா? மகாபலிபுரம் ரோட், கார் நம்பர் CSC 1050. வண்டியை செக் பண்ணும். செக் பண்ண வேணா, நானே சொல்லிடுறேன். வண்டிக்குள்ள 5 கோடிக்கு கடத்தல் வைர இருக்கு. இப்ப என்ன புடிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன விட்டா உனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும். 50,000? எஸ், 50,000. உனக்கு எது வேணும்? ப்ரமோஷனா? 50,000? எனக்கு 50,000 போதும். என்ன அனுப்புனாரு அசிஸ்டன்ட் கமிஷனர், அவருக்கு? அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போமே. அவருக்கு என்ன வேணாலும் தர, என்னையே வேணாலும் தர.
சொல்லுவேன் அவன் என்ன செஞ்சோன்னு. நீ இன்ஸ்பெக்டர், வாயை திறக்கவே கூடாது.
நான் சொல்றேன், விதிய தூக்கி உள்ள போட்டோம், வெளிய வரவே முடியாது. ஏன்னா இத மட்டும் நான் சொல்லட்டுமா? சொல்லு. கொலகேஸ். சத்தம் போட்டு சொல்லாதடா. கொலகேஸ். கொலையா? அவன் கொலை பண்ணிட்டானா? அவன் எங்க கொலை செஞ்சான்? எல்லாம் என்னுடைய செட்டப். சிங்கம்பட்டி சிங்கம்பட்டின்னு ஒரு கிராமம், அங்க பூபதி பூபதின்னு ஒரு பணக்காரன் ஊன்னு சொல்லு, அவன் என் ஃப்ரெண்டு. அவன் வந்து லாகப்ல ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டான். அங்க விஜய் ஒரு இன்ஸ்பெக்டர் ஊன் சொல்லு, அவன் மேல பழிய போட்டோம். எப்படி இது? நான் போய் லைட் ஆஃப் பண்ணி. நீங்க கமிஷனர், நீங்க லைட் ஆஃப் பண்ண கூடாது. கரெக்ட். நானே போய் ஆஃப் பண்ணேன். நீ லைட் ஆஃப் பண்ண நான் நினைக்கிறேன். சல்யூட் அடிக்கிற கையில என்ன டாட்டா சொல்லுடா. அந்த இன்ஸ்பெக்டரை எப்படி கொலகாரனா மாத்துறீங்க? மரியாதையா சொல்லிடு, இல்ல உன் முட்டிய தட்டி சூப் வச்சு உனக்கே கொடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் விஜய் எப்படி மாட்ட வச்சு மட்டும் தெரிஞ்சுக்கணுமா, இல்ல அந்த பூபதி செஞ்ச அத்தனை அட்டூழியங்களையும் தெரிஞ்சுக்கணுமா? ஆச்சரியமா இருக்கா, நான் ஒரு அடிபட்ட பூனை குட்டி, என்னை விட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு வர சொல்லி என் கண்ணு முன்னாடி அவளை கெடுத்து கொண்டு என் கையாலேயே என் தங்கச்சியை புதைக்க வச்சான் அந்த சின்ன பூபு. அன்னைக்கே அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு துடிச்சேன். ஆனா அந்த தைரியம் எனக்கு மட்டும் இல்ல, எங்க கிராமத்துல எவனுக்குமே இல்ல. ஏன்னா மனுஷங்கன்ற பேர்ல நாங்க மாடுங்களை விட கேவலமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு தான் இத்தனை நாளா அவன் கூடவே இருந்தேன். குழிய தோண்டிட்டேன், அவன் பெருமைகளை போட்டோ எடுக்கிற மாதிரி. அவன் செஞ்ச கொடுமைகளையும் போட்டோ எடுத்து சேர்த்து வச்சேன். இதை ஒப்படைக்கிறதுக்கு சரியான ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன், அது நீங்க தான். நான் பேர்ல மட்டும் ஜப்பான் இல்லைங்க, மூளையிலையும் ஜப்பான். ஆனா இதை பிரசுரிக்கிறது விவேகமான காரியம் இல்லை. நம்ம பத்திரிகை பெரிய பத்திரிகை, கோடிக்கணக்கான மூலதனத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில அதிகார வர்க்கத்தை பகச்சுக்கிறது அறிவில்லாதவங்க செய்யற வேலை. தயவு செஞ்சு இந்த உண்மைகளை மறைச்சிருங்க. அதாவது என்ன தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா? இந்த தற்கொலை நடக்கலன்னா அவங்க நம்மள கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன். புரியுது சார், நீதிமுறை ராத்திரியோட ராத்திரியா அக்கிரமக்காரங்க கிட்ட அடகு வச்சிட்டீங்க. உங்க மானத்தை அதிகார வர்க்கத்துக்கு விலை பேசிட்டீங்க. பத்திரிக்கைய பத்தினி பெண்ணேன்னு சொன்னாரு புரட்சி கவிஞர். ஏன் தெரியுமா? அந்த பத்திரிக்கை பெண் கற்போட இருக்கணும்னு, கண்டவன் கொள்கைக்கெல்லாம் முந்தான விரிக்கிற விபச்சாரியா இருக்க கூடாதுன்னு. ஜர்சி, நீங்க அதிகமா பேசுறீங்க. நான் இந்த பத்திரிக்கையோட மேனேஜிங் டைரக்டர். நான் சொல்றேன், இதை நீங்க பிரசுரிக்க கூடாது. நான் இந்த பத்திரிக்கைக்கு ஆசிரியர், எனக்கு இதை பிரசுரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. என்னை யாராலும் தடுக்க முடியாது. அந்த ஆசிரியர் பதவியில இருந்து இந்த நிமிஷமே நான் உங்களை டிஸ்மிஸ் பண்றேன். ஒன் செகண்ட் மிஸ்டர் கணேஷ், நீங்க தலைகீழா நின்னாலும் என்ன மாதிரி ஒரு எழுத்தாளரை கூட உங்களால உருவாக்க முடியாது. ஆனா நான் நினைச்சா இதே மாதிரி ஆயிரம் பத்திரிகைகளை உருவாக்க முடியும். நாளைக்கு விடிஞ்சதும் நீங்க முழிக்க போறது நான் ஆரம்பிக்க போற என்னுடைய நீதிமுறை பத்திரிகையில தான். குட் பை. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? தயிர் சோறு, கறி சோறு. அது யாருக்கு? நாய்க்கு. காலண்டா, எனக்கு தயிர் சோறு, நாய்க்கு கறி சோறு. பொய்யும் பொரட்டும் பேசிக்கிட்டு இருந்தப்போ நடு கூடத்துல உட்கார வச்சுக்கிட்டு ராஜ மரியாதையோட விருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. உண்மைய பேச ஆரம்பிச்ச உடனேயே வெளியே தள்ளி சங்கிலியால கட்டி நாயை விட என்ன கேவலமா நடத்துறீங்க. டேய், தட்டையாவது மாத்திரா? தட்டை மாத்துறதாவது? தட்டை மாத்தின சிறுசன கொண்ணவே போட்டுரும். போட்டோ எடுத்துட்டு தட்டை கைவை. இங்க வாடா. என்ன விஷயம்? எனக்கு ஒரு உதவி செய்யடா. என்னது?
இத கொஞ்சம் அவுத்து விடுறா. அவுத்து ஒண்ணுனா நான் சொல்றபடி செய்வியா? எத்தனை தடவை என்ன அடிச்சிருப்ப? வாங்கிக்கோ. சிங்கம் விழுந்த எலி கூட ஒரு உத உதைக்குமா? அப்படி ஆகி போச்சு என் நிலைமை. எலிகளின்னா அவுத்து விட மாட்டான். ஆமா ஐயா, நீ புளிதாயா? என்ன கொஞ்சம் அவுத்து விடையா? அந்த பயம் இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த உண்மைகள் இந்த உலகத்துக்கு தெரிய கூடாதுன்னு நீதிமுரசு ஆசிரியர் பதவியிலேந்து என்ன தூக்கி எரிஞ்சீங்களோ, அதே உண்மைகளை பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த உண்மைகள் நாளைக்கு மக்களை போய் சேரணும், உங்க முகமூடி கிழிஞ்சு சுயரூபம் தெரியணும், நீங்க செஞ்ச தவறுகளுக்காக பொது ஜனங்க உங்களை தெருநாய அடிக்கிற மாதிரி அடைச்சு கொல்லணும். நாளைக்கு விடிஞ்சா இது நடக்க போகுது, உங்க மோசமான சரித்திரம் முடிய போகுது. அதுக்காக நெருப்போட விளையாடுறத முடிவு பண்ணிட்டியா? இது விளையாட்டும் இல்ல, நீ நெருப்பும் இல்ல. நான் நெருப்புன்னு சொன்னது என்ன இல்ல பூபதிய, அவன் சாதாரண நெருப்பு இல்ல, எரிமலை. அந்த எரிமலையோட யார் மோதினாலும் அவங்க எரிஞ்சு சாம்பலாயிருவாங்க. ஒரு தெரு பொறுக்கி ரவுடி அவனை போய் இப்படி புகழ்ந்து பேசுறியே, நீ ஒரு மந்திரியா? ரவுடிகளும் பணம் பலமும் தான் இந்த நாட்டே ஆண்டுட்டு இருக்கு. ஒரு தொழிற்சாலை வெற்றிகரமா நடக்கணுமா, ரவுடிகள் உதவி தேவை. ஒரு பெரிய வியாபாரி தன்னையே காப்பாத்திக்கணுமா, ரவுடிகள் உதவி தேவை. ஒரு கட்சி நடத்தணுமா, ரவுடிகள் உதவி தான் தேவை. இவ்வளவு ஏன்? என்ன மாதிரி மந்திரிக பதவி நிலைக்கணும்னா அதே ரவுடிகள் உதவி தான் தேவை. மொத்தத்துல இந்த ரவுடிகள் தாண்டி எங்களுக்கு எல்லாம் கடவுள் மாதிரி. உன்னை என் புருஷன்னு சொல்லிக்கவே வைக்கப்பட்டேன், இப்போ ஒரு மனுஷன் சொல்றதுக்கே வைக்கப்படுறேன். என்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு வேணும்னா இந்த மாதிரி ரவுடிகளோட உதவி தேவைப்படலாம். ஆனா எனக்கு தேவையில்லை. பதவி பறி போயிடுமேன்னு பயந்து பயந்து ஒரு கொலகாரனுக்கு அடிமையா வாழறியே, இது ஒரு வாழ்க்கையா? உன்னையே ஏமாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள நிம்மதி இல்லாம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி ஒரு உன்னதமான பதவியில இருந்துகிட்டு ஒரு அசிங்கமான ரவுடிக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கியே, உன் நிலைமை நீ எப்பவாவது நினைச்சு பாத்திருக்கியா? எல்லாரும் உன்ன மாதிரி இல்ல, எத்தனையோ நாணயமான அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. இத பாரு, உயிரோட இருக்கும் போது வாழறது வாழ்க்கை இல்ல, செத்த பிறகு உன் பேரு வாழணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை. முடிஞ்சா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டு, முடியல தூக்கு போட்டு செத்து போயிடு. இப்ப இங்க இருந்து போயிடு. கெட் அவுட். இது வரைக்கும் உனக்காகத்தான் அவளை விட்டு வச்சிருந்தேன், இனிமே நானே அவளை பாத்துக்கிறேன். பூபதி நில்லு. ஏன் தொட்டு தாலி கட்டின பாசமா? அவன் சொல்றது இல்லையா நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நியாய நியாயத்தை பத்தி நீ சிந்திக்கிற அளவுக்கு உன்னை அவ மாத்திட்டாளா? இந்த விஷாலைக்கு பேப்பர்ல வந்து எல்லாருமே படிச்சு உன்ன மாதிரியே நியாயத்தை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா நாங்களா க்ளோஸ். அதனால இந்த விஷயம் பேப்பர்ல வரக்கூடாது. பேப்பர்ல வரக்கூடாதுன்னா அவ உயிரோட இருக்கக்கூடாது. அவளுக்கு ஏதாவது நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஜிலேபி. Thank you.
நான் தான் சாகரத்துக்கு முன்னாடி உன் புருஷன் ரொம்ப நல்லவனாயிட்டான். நல்லவங்க யாரையும் நாங்க வச்சுக்க மாட்டோம். அதான் ஜப்பான். ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஏண்டா உப்பு தின்றது என்கிட்ட உறவாடுது இவகிட்டயா? இது தர்மமாடா? தர்மத்தை பத்தி நீ பேசுறிய? உப்பு தின்றதே சொரணம் வர்றதுக்காகத்தான். சொரணம் வந்தா ஒருத்தன் என்ன செய்வானோ அதைத்தான் நான் செஞ்சேன். அப்படியா? இப்ப எனக்கும் சொரணம் வந்துருச்சு. பல்லி அடிக்கிறதுக்கு பட்டா கத்தியா? பெஸ்ட். முன்னாள் அமைச்சர், உன்னோட மாஜி புருஷன் மாண்புமிகு ரத்தனராஜ் உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னான். செத்தவனுக்கு மரியாதை கொடுக்கறேன். நான் உன்னை தொடமாட்டேன். டோன்ட் வரி. சிகர் லைட்டர் இந்த. என்ன அப்படி பாக்குற? புரியலையா? உன் கையாலேயே எல்லா பேப்பரையும் கொளுத்திடுற. எல்லா பொண்ணுங்க மாதிரியும் என்னையும் நினைச்சாருப்பா. ஹாய் ஜிலேபி. வேற எப்படி நினைக்க சொல்ற? ஏய், இப்ப இந்த பேப்பருக்கு நீ தீ வைக்க போறியா இல்ல உனக்கு நான் தீ வைக்கட்டுமா? அதிகாரிகள் பத்தின உண்மைகள், அந்த உண்மைகள் எல்லாம் இந்த பேப்பர்ல பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த உண்மைகள் எப்படியாவது பொதுமக்கள் கள்ளப்படணும். தயவு செஞ்சு போ. இல்ல Oh, my God.
உன்னை கொஞ்சி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன், ஆனா நீ வழிக்கு வரல. உன்னோட பிடிவாதத்தினாலதான் வாப்பேன் மேல போயிட்டான். உன்னோட காதலும் கூட தூக்கு மேடைக்கு போயிட்டான். உன்னை வாழ வைக்கலான்னு வந்த ஜான்சி ராணியும் வாய மூடிட்டான். இன்னும் நீ என்கிட்ட போராட போறியா? போராடி ஜெயிச்சிடலான்னு நம்புறியா? சொல்லு, இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்ச ஆகணும். பத்திரிகைக்காரி சேர்த்து வச்ச ஆதாரத்தை கொளுத்திட்டேன். இன்னும் நீ பிடிவாதம் பண்ண உன் ஆத்தாளியை சேர்த்து கொளுத்திடுவேன். சொல்லு, உன் மகளை எனக்கு கழுத்து நட்டு சொல்ல மாட்டேன். சொல்லு, சொல்லடி. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். வேண்டா, வேண்டாமா, வேண்டாம், இதுக்கு நீ சம்மதிக்காத. அப்புறம் இத்தனை நாளா நம்ம போராடினதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா? இல்லம்மா, உன்னையும் எழுந்து நானும் சாகுறதுல தான் அர்த்தம் இல்ல. இதுதான் என் தலைவிதின்னு என்ன நான் மாத்திக்கிறமா? இது புத்திசாலித்தனம். நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. மிஸ்டர் விஜய், உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, நீங்க போலாம். நம்ம சிங்கம்பட்டி சின்ன பூபதிய அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாளாம். நாளை காலையில கல்யாணம், நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க. கல்யாணத்துக்கு போன மாதிரியும் இருக்கும். இன்ஸ்பெக்டர் உனக்கு தெரியும் போது கமிஷனர் எனக்கு தெரியாத வண்டி ஏஜின் கல்யாணத்துக்கு பொறுமில்ல, சந்தோஷத்துக்கா இருக்கும். சாரி மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்களை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல அரெஸ்ட் பண்றேன். நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல என்ன அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நான் இந்த நாட்டுக்கு என்ன சார் துரோகம் பண்ணேன்? கொலை பண்ணிருக்கா, கொள்ளடிச்சிருக்கா, கள்ள நோட்டு அடிச்சிருக்கா, இல்ல எவன் குடியாவது கெடுத்திருக்கா? இதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பெரிய புள்ளிக்கு, அதாவது சிங்கம்பட்டி மைனர் சின்ன பூபதிக்கு, நீங்க உடந்தையா இருந்து உதவிகள் செஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் இருக்கு, அதான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். நான் அப்பவே சொன்னேன் சார், இந்த ஆளுக்கு இந்த கதியெல்லாம் ஏற்பட வேண்டும். சார், நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். நன்றி சார. குரங்கு போனா வாழும் கூட போய் தானே ஆகணும். அரெஸ்ட் பண்ணுங்க. நான் கமிஷனர், நான் தான் முதல்ல நீட்டுறேன். என்னடி ஜிலேபி, அன்னைக்கு எனக்கு மாலை போடுறேன்னு நாய் கழுத்துல மாலை போட்டியே, இப்ப என்னடி சொல்ற? நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. அது என்னடி, அன்னைக்கு என்ன கட்டிக்க மாட்டேன்னு மங்கம்ம மாதிரி சபதம் போட்டியே, இப்ப என்னாச்சு? நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. ஏ ஜனங்களா, இந்த திமிர் பிடிச்ச சீதா கழுத்துல இன்னைக்கு நான் தாலி கட்ட போறேன். எல்லாரும் மண்டபத்துக்கு வந்து வேடிக்கை பாருங்க. ஓம் திருவந்தே ராஜா வர்ணோ திருவம் தேஜோ பிரகஸ்பதிகி திருவந்த இந்திர சாங்கிரணாயாத்ரயாம் திருவம் மகாப்ரதேவனோம சித்தேததாம் சதோர்வே புன்னழிச்சிட்டோங்கோ மகாகணபதிந்தமே புத்தியோ நம விக்னம் பிரம்மே நம என்னடி ஜிலேபி, என் கூட போராடி ஜெயிச்சிடலாம் நினைச்சிய, இப்ப என்னாச்சு? நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாதா சீதா? ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசுல நினைச்சிட்டா அவனை சாகர வரைக்கும் மறக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அத பொய்யா கிட்டிய, கேவலம் ஒரு ரவுடிக்கு பயந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டே. பொறுக்கி, இந்த கிராமத்தையே நீ அடக்கி வச்சிருக்கலாம், ஆனா என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. என் கண்ணு முன்னாடி சீதா கழுத்துல நீ தாலி கட்ட முடியாதுரா? ஏய்
நில்லுடா, ஏன்டா இப்படி எல்லாரையும் சித்திரவதை பண்ற? அந்த பொண்ணு வாழ்க்கையை பாழாக்கிடாது, விட்டுடுறா அவ. மரியாதையா அவர்கள் நின்னு அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணு. முடியாது, என்னால முடியாது. என்னால இந்த அக்கிரமத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இப்ப என்ன செய்ய சொல்ற? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இத மட்டும் யாரால தடுக்க முடியாது? விட மாட்டேன், நான் விட மாட்டேன். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டின உன் கழுத்தை கதிர இருக்கிற மாதிரி அறுத்துருவேன். பேசாம கம்முன்னு ஒரு இடத்துல உட்காரு. இல்ல, உன் கழுத்தை கதிர இருக்கிற மாதிரி நான் அறுத்துருவேன். இனி நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். ஐயோ, என்னக்கு அந்த யமனை வந்தாலும் சரி, என்னை ஜெயிக்க முடியாது. அந்த கடவுளை வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. என்ன சொல்ற? நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தே. ஏய், மந்திரம் சொல்றது போதும். தாலி கொடுத்துட்டு எந்திரிச்சு போ. தாலி கட்டுறதுக்கு முன்னால ரெண்டு மந்திரம் சொல்றேன். ஜிலேபி, இப்ப என்ன சொல்ற? நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. எல்லாருமே பாருங்க, தாலி கட்ட போற. நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட. இந்த ராட்சச என் கண்ணு முன்னாலே எங்க அப்பாவை தீ வச்சு கொளுத்துனா இந்த ஊரே ஊமையா இருந்துச்சு. எனக்கு உதவி செய்ய வந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு நொறுக்குனா காவல்துறையே ஊமையா இருந்துச்சு. கட்டின தாலி அறுத்தறிஞ்சிட்டு அவரை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினா நீதிமன்றமே ஊமையா இருந்துச்சு. எனக்கு எப்படியாவது வெற்றி கிடைக்கணும்னு அந்த பத்திரிகைக்காரி ராணி போராடினாங்க. அவங்களை துடிக்க துடிக்க சாகடிச்சா. இந்த சமுதாயமே ஊமையா இருந்துச்சு. ஒவ்வொரு கட்டத்திலயும் அவனுக்கு தான் வெற்றி கிடைச்சதே தவிர நான் துடிச்சுக்கிட்டு தான் இருந்த. இந்த பயங்கரமான மிருகத்தை நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு வேற வழியே தெரியல. அதான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அப்பா சீதா, உண்மையிலே இந்த ஊருக்கு இன்னைக்கு தாமா தீபாவளி. நரகாசுரனை நீ அழிச்சிட்ட, உன்னை தாமா நாங்கெல்லாம் தெய்வமா கும்பிடுறோம். டேய் முட்டாஜனகளா, நரகாசுரன் செத்ததை எப்படி கொண்டாடணும்னு சொல்லித்தரேன். இந்த பாவியோட பொருத்தை இழுத்துட்டு வாங்கடா. என்ன அந்த பாவிக்கு கொல்லி வைக்க? இந்த பாவிதான் லாயிக்கு. அந்த தீவட்டியை குடுற. நரகாசுரன் எரியறான்.
நான் சின்ன பூபதியை தேடி வந்திருக்கேன். என்னாச்சும் சொல்ல முடியுமா? அது வந்து அது கிடக்குது சின்ன பொண்ணு. அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றேன், சின்ன பூபதி தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆமா, அவனே குடிசைக்குள்ள இருந்துகிட்டு தீ வச்சு கொளுத்திக்கிட்டான். அவரே தீய வச்சு கொளுத்திக்கிட்டாரா? என்ன சந்தேகமா கேக்குறீங்க? எல்லாரும் உண்மையை சொல்லுங்க ஐயா. அவன் தீ வச்சு கொளுத்திக்கிட்டல? ஆமாங்க, அவரே தீ வச்சு கொளுத்திக்கிட்டாரு. அவர் ஏன் இப்படி பண்ணிட்டாரு? நம்பவே முடியலையே. நான் உண்மையை சொல்றேங்க. அவனே குடிசைக்குள்ள இருந்துகிட்டு தீய வச்சு கொளுத்திக்கிட்டான். அது என்னமா? என்ன பெத்த தாய், நான் சொல்றேன், உனக்கு என்னமா? ஏன் சார், உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இல்ல? அப்புறம் என்ன சார், ஜிலேபிக்காக தான் முடிஞ்சு போச்சா? நீங்க போக வேண்டியது தானே? அம்மா சீதா, அவன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா பொன்ன மாதிரி எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கும். அவங்களெல்லாம் காப்பாத்தின நீ நல்லா இருக்கணும்மா. ஆமாம்மா, இந்த ஊருக்கே நீ விளக்கேற்றி வச்சிருக்க. உன் வாழ்க்கை இருட்டாயிடக்கூடாதுமா. ரெண்டு பேரும் ஜாலியா இருங்கம்மா.